Hi friends, வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்பாப்பிங் ஆஃப் 2 நம்பர் இன் சி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடர் ஃபைல் ஹாஷ் இன்க்ளூட் studio.h ஹாஷ் இன்க்ளூட் conio.h. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ணோம். ஸ்வாப்பிங்னா தெரியும்ல, x உடைய வேல்யூ y ல ஸ்டோர் பண்ணோம், y உடைய வேல்யூ x ல ஸ்டோர் பண்ணோம். ஓகே, அது ரெண்டுமே வந்து ஒரு இன்டிஜர், டூ நம்பர்ஸ் இன்டிஜர் பண்ண போறோம். அதனால டேட்டா டைப் இன்ட் x, y, டூ இன்டிஜர்னால x, y ஒரு டெம்பரரி வேரியபிள். ஏன்னா எக்ஸ் உடைய வேல்யூ ஒய்ல ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒய்யோடைய வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் முடியாது, ஒரு ப்ராப்ளம் ஆகும், அதை நான் சொல்கிறேன் ப்ரோக்ராமில். அதனால ஒரு டெம்பரரி வேரியபிள் கொடுத்து அதை வந்து ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எஃப். ஓகே, டபுள் கோட்ஸில் நீங்கள் பிரிண்ட் எஃப்ல டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். என்டர் டூ இன்டீஜர். ஓகேவா? scanf percentage d percentage d ஒரு 2 இன்டிஜர்ன்றனால 2 percentage d, இதே ஒரு இன்டிஜர்னா 1 percentage d. டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். ambison of x, ambison of y. ஓகேவா? ambison of x, x உடைய வேல்யூ நீங்க என்டர் பண்றது, y உடைய வேல்யூ சம் ஸ்பெசிஃபைட் அட்ரஸ் 1000 1001, இதில் வந்து 1000 1001 அப்படின்ற ஒரு அட்ரஸில் வந்து எக்ஸுடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ நம்ம கெட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிண்ட் எஃப். பிஃபோர் ஸ்வாப்பிங், பிஃபோர் ஸ்வாப்பிங், பிஃபோர் ஸ்வாப்பிங் நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே வரும். பிரிண்ட் எஃப்ல வந்து அதே எக்ஸ் கமா ஒய்யை பிரிண்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸுடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிண்ட் எஃப். இருங்க, இந்த ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரிண்ட் எஃப் ஆஃப்டர் ஸ்வாப்பிங். எக்ஸ் கமா ஒய் இப்போ வந்து இந்த ப்ராசஸ் நடந்ததும் ஒரு எக்ஸுடைய வேல்யூவும் ஒய்யோடைய வேல்யூவும் சேஞ்ச் ஆகிருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன், அவுட்புட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல் விண்டோவில் வந்து என்டர் டூ இன்டீஜர்னு வரும். என்டர் டூ இன்டீஜர்னு வந்திருக்கும். இன்டீஜர் நீங்கள் 10 20 அப்படின்னு என்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுன்ற ஒரு அட்ரஸில், 1000ன்ற அட்ரஸில் போயிட்டு எக்ஸுடைய வேல்யூ 10ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும், ஒய்யோடைய வேல்யூ 20ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது இந்த இதுக்கப்புறம் 10 20 எக்ஸ் என்டர் பண்ணதும் அது போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம்? பிஃபோர் ஸ்வாப்பிங்னு இருக்குது. பிஃபோர் ஸ்வாப்பிங், பிஃபோர் ஸ்வாப்பிங்க்கு முன்னாடி எந்த ப்ராசஸ்மே நம்ம பண்ணலை. எக்ஸுடைய வேல்யூ வந்து 10ன்னு ஒரு அட்ரஸ்லையும் ஒய்யோடைய வேல்யூ 20ன்னு ஒரு அட்ரஸ்லையும் இருக்கு, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். 10 20ன்னு பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தான் ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோம், டி ஈக்குவல் டு எக்ஸ். டி ஈக்குவல் டு எக்ஸுடைய வேல்யூ என்ன? டி ஈக்குவல் டு இது ஒரு எக்ஸுடைய வேல்யூ என்ன? 10. அது வந்து டீல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கு, ஒய்யோடைய வேல்யூ என்ன? 20ன்னு ஸ்டோர் ஆகும். ஒய் ஈக்குவல் டு y ஈக்குவல் டு டி என்னது? 10. டியுடைய வேல்யூ 10, இது அப்படியே 20 10 ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்க டைரக்டா ஒரு டெம்பரரி வேரியபிள் இல்லாம நீங்க வந்து x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு எக்ஸ், நான் ப்ராப்ளம் ஆகும் சொன்னல அது என்னன்னு சொல்றேன். இப்போ x ஈக்குவல் டு ஒய்ன்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ x ஈக்குவல் டு ஒய்யுடைய வேல்யூ என்ன? எக்ஸுடைய வேல்யூ என்ன? எக்ஸ். ஒய்யோடைய வேல்யூ 20. ஓகேவா? ஒய்யோடைய வேல்யூ 20. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுடைய வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸுக்கு இங்கே 20ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சு, புரியுதா? அந்த எக்ஸுடைய வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணும், 20. அவுட்புட் வந்து 20 20, புரியுதா? எக்ஸுக்கு வந்து ஒய்யுடைய வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யுடைய வேல்யூ 20 20ன்னு வந்துடும். இதே ஒய் ஈக்குவல் டு எக்ஸுடைய வேல்யூனா எக்ஸ் நம்ம மாத்திட்டோம், 20ன்னு அது அப்படி 20ன்னு பிரிண்ட் பண்ணோம். அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து 20 20ன்னு இருக்கும், புரியுதா? இந்த மாதிரி பண்ணா
ஒரே அவுட்புட் தான் வரும் 2020 இல்லை நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அது அப்படியே வரும். இதே ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டெம்பரரி வேரியபிளில் எக்ஸோடைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு எக்ஸுக்கும் ஒய்யோடைய வேரியபிளும் வேல்யூவும் ஒய்க்கு வந்து எக்ஸுடைய வேல்யூவும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இப்போது ஆஃப்டர் ஸ்வாப்பிங் இருக்கா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் இருக்கு. அதில் இப்போது எக்ஸுடைய வேல்யூ என்ன இதில் போயிட்டு எக்ஸுடைய வேல்யூ 20 ஆகியிருக்கும் ஒய்யோடைய வேல்யூ 10 ஆகியிருக்கும். ஸோ 20 10 ஓகேவா ஸ்வாப் ஆயிடுச்சா. நீங்கள் இப்படியே டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் வரும் ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆனது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து ஒரு டெம்பரரி வேரியபிளை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்வாப் ஆகும். அவ்வளோதான், இது ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ்.